Students, in the class, we will see alkyl isocyanide preparation and properties. Alkyl isocyanide is prepared for the first year. We will carbyl element reaction. We will be familiar with the reaction. Carbyl element reaction, carbyl element, it is a test for primary amines. Orin amine, primary amine, NH2 group, so NH2 bottom. General alkyl group or RL group, that is the name of R potassium. This is chloroform, KO. Chloroform potassium action. The NH2 group வந்து அப்படியே எதை ரீப்ளேஸ் பண்ணா NCயா மாறும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். கார்பல் எலிமெண்ட் ரியாக்ஷன்ல NH2ங்கிறது NCயா மாறும். ஐசோசயனைட். அப்ப கார்பல் எலிமெண்ட் ரியாக்ஷனால மனசுல என்ன ஞாபகத்துக்குன்னா ஐசோசயனைட் ஞாபகம் வச்சுக்கணும். क्वेश्चंस எப்படி கேட்பாங்கன்னு சொல்லிருக்கோம். மெத்தில் அமீனை எவ்வாறு மெத்தில் ஐசோசயனைடாக மாற்றுவாய்? ஹவ் வில் யூ கன்வெர்ட் மெத்தில் அமீன் இன்டு மெத்தில் ஐசோசயனைட் அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு கார்பல் எலிமெண்ட் ரியாக்ஷன் கேட்டால் எழுதிடுவோம். ஆனால் மெத்தில் அமீனை வந்து எப்படி மெத்தில் ஐசோசயனைடாக மாற்றுவாங்கன்னு கேட்டால் எழுத மாட்டோம். ஏன்னா நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மெத்தில் ஐசோசயனைடுனால என்ன ரியாக்ஷன் ஞாபகத்துக்கு வந்துடும்னா கார்பல் எலிமெண்ட் ரியாக்ஷன் ஞாபகத்துக்கு வந்துடணும். மெத்தில் ஐசோசயனைட்னா மெத்தில் அமீனை வச்சு எழுதுங்க. எத்தில் ஐசோசயனைட் கேட்டாங்கன்னா எத்தில் அமீனை வச்சு எழுதுங்க. ஃபினைல் ஐசோசயனைட்னா அனிலின் வச்சு எழுதணும். ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துருக்குறோம்னா சிஹெச் த்ரீ எடுக்கும்போது அப்படி என்ன வந்துடும் சிஹெச் த்ரீ என்சி. இந்த கேயும் சிஎல் இந்த நேரம் கேசியில் ஆயிரும். ரிமேனியில் கூட ஹச்சு ஓஹச்சும் நேரம் ஓலாம் நான் வாட்டர் ஆயிரும். அதனால் அமீன் அதில் கூட என்எஸ் குரூப் எதாவது மாறும் என்சி ஐசோசயனைடாக மாறுது ப்ளஸ் கேசிஎல் ப்ளஸ் வாட்டர். இங்கே முன்னாடி என்ன குரூப் இருக்கும் ஆறுக்கு பல என்ன குரூப் இருக்கோ அது அப்படி இங்கே போடணும். இங்கே ஆறுக்கு பல என்ன குரூப் இருக்குது மெத்தில் குரூப் இருக்கனால மெத்தில் ஐசோசயனைட். இங்கே அனிலின் எடுத்துருக்கோம் சி சிக்ஸ் ஹெச்ஃபை என்எஸ்டுங்கிறது அனிலின். இங்கே சி சிக்ஸ் ஹெச்ஃபை என்சின்னு இருக்கனால ஃபினைல் ஐசோசயனைட். இது டெஸ்ட் ஃபார் பிரைமரி அமீனாகவும் இதை வச்சுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோல் ஓர்டரை வச்சு நம்ம இது கார்பல் அமீன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. அடுத்தது அல்கைல் ஹாலிலிருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சிஎஸ் த்ரீ சிஹெச் டூ பிஆர் என்ன எடுத்துருக்குறோம் எத்தில் புரோமைடு எடுத்துருக்குறோம். எனி புரோமைடு எடுத்தாச்சு. இதில் வந்து ஏஜிசிஎன் சில்வர் சயனைட் இது எதில் இருக்கணும்னா ஆல்கஹாலிக் சில்வர் சயனைடாக இருக்கணும். இது வந்து ஆல்கஹாலில் எத்தில் ஆல்கஹாலில் டிசால்வ் ஆகிருக்கூடிய சில்வர் சயனைடு எடுத்துருக்கணும். எடுக்கும்போது இந்த ஏஜி இந்த பிஆர் ஏஜி பிஆர் ஆயிரும். இப்போ சிஎஸ் த்ரீ சிஹெச் டூ சிஎனுங்கிறது ஐசோமரைசேஷன் ஆகி எப்படியா இருந்தால் என்சிஆர். ஐசோமரைசேஷன் அந்த அமைப்பு வந்து மாறுதல் சிஎன்கிற எதாக மாதிரி இருக்குன்னா என்சிஆர் மாதிரி இருக்குது. அப்போ எத்தில் ஐசோசயனைடு வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது என் ஆல்கைல் ஃபார்மமைடு. முதல்ல ஃபார்மிக் ஆசிடோடைய ஃபார்ம்ல என்னது ஹச் சிஓ ஓஹெச் ஃபார்மிக் ஆசிட். இந்த ஃபார்மிக் ஆசிடில் கூடிய ஓஹெச் எடுத்துகிட்டு அந்த இடத்துல என்ஹெச்ட் போட்டால் அது என்னென்னா ஃபார்மமைடு. ஹச் சிஓ ஓஹெச்னா ஃபார்மிக் ஆசிட். அதுக்கு ஓஹெச் எடுத்துகிட்டு என்ஹெச்ட் போட்டோன்னா ஃபார்மமைடு. இந்த ஃபார்மமைட்டில் ஒரு ஹச் எடுத்துகிட்டு ஹச் சிஓ என்ஹெச் இந்த ஹச் எடுத்துகிட்டு அதுக்கு போல ஒரு என்ஹெச்டி போட போகிறோம். ஹச் சிஓ என்ஹெச் சிஹெச் த்ரீ இதை தான் என்ன சொல்லணும்னா ஃபார்மமைட். இந்த என்ஹெச் குரூப் இருந்தாலும் என்ன சொல்லுவோம் என்னு சொல்லுவோம். அதனால் என் மெத்தில் ஃபார்மமைட் அப்படி பாருங்கள். இந்த ஃபார்மைடு ஃபார்முலா இருந்தால் ஹச் சிஓ என்ஹெச் டூ அந்த என்ஹெச்சில் ஹச் இருக்கிறது என்ன குரூப் போட்டிருக்கோம் மெத்தில் குரூப் போட்டிருக்கோம். அப்போ என்ஹெச் இருக்கனால என் மெத்தில் குரூப்னா மெத்தில் ஹச் சிஓ என்ஹெச்னு பேர் ஃபார்மமைடு. அதனால் என் மெத்தில் ஃபார்மமைடு எடுத்துருக்கிறோம். இதில் ஒரு வாட்டர் மாலிக்குலை ரிமூவ் பண்ணிடலாம். அது வாட்டர் மாலிக்கு ரிமூவ் பண்ண கிடச்சிடும் என்சி வந்து கிடச்சிடும். வாட்டர் மாலிக்குல் இந்த ஹச் இந்த ஹச் இந்த ஓ இந்த வாட்டர் மாலிக்குல் ரிமூவ் பண்ணிட்டு என்ன சிஎஸ் த்ரீ என்சி மெத்தில் ஐசோசயனைடு வந்து கிடச்சிருச்சு. ஸோ அந்த அல்கைல் ஐசோசயனைடு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மூணு மெத்தட் நான் இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்குறோம். ஒன்று வந்து கார்பல் எலிமெண்ட் ரியாக்ஷன் கார்பல் எலிமெண்ட் ரியாக்ஷன் பார்த்துருக்குறோம். பிரைமரிமினோட குளோரோஃபார்ம் கேவ் வச்சு போடுறது. அடுத்து அல்கைல் சயனைடு போடும்போது அல்கைல் புரோமைடு போடும்போது சில்வர் சயனைடு போடணும். அதில் ஐசோமரைசேஷன் ஆகி என்சி கிடைக்கும். தென் என் அல்கைல் ஃபார்மமைடு அதெடுத்து என்ன கேட்டலிஸ்ட் போட்டிருக்கோம்னா பிஓசிஎல் த்ரீ பிரிடின் கேட்டலிஸ்ட் போட்டு ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா மெத்தில் ஐசோசயனைடு வந்து கிடச்சிருக்கு. சப்போஸ் இந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் மெத்தில் மெத்தில் குரூப் போல் எத்தில் குரூப் போட்டால் என்ன கிடச்சிருக்கோம் நம்ம எத்தில் ஐசோசயனைடுங்கிற காம்பவுண்ட் வந்து கிடச்சிருக்கோம். தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்கைல் ஐசோசயனைடு இட்ஸ் அ கலர்லெஸ் காம்பவுண்ட். இது நிறமற்றது அன்பிளசன்ட் ஸ்மெல். அதனுடைய மனம் வந்து ஒவ்வாத ஒரு மனமுடையதாக இருக்கும். இது வந்து பாய்சனஸ் நச்சுத்தன்மையுடையதாக இருக்கும். அடுத்து எளிதில் ஆவியாகக்கூடிய நீர்வமாக இருக்கிறது. ஸ்லேட்லி சாலிபிளின் வாட்டர் வாட்டரில் கொஞ்சம் தான் கரையும் பட் மச் சாலிபிளின் ஆர்கானிக் சால்வன்ஸ் கரிம கரைப்பான்களில் இது வந்து நன்றாக கரையும். அடுத்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வேதிப்பண்புகள் பார்க்க போகிறோம். சிஎஸ் த்ரீ என்சி மெத்தில் ஐசோசயனைட் இதை எடுத்து ஹைட்ராலிசிஸ் பண்ணியிருக்கிறோம். ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இதை இந்த காம்பவுண்டு இந்த சி இந்த கார்பன் இருக்குல்ல இந்த கார்பன் வந்து
ஃபார்மிக் ஆசிடாக மாறும். அதனால் எந்த ஐசோசைனைடு எடுத்தாலும் சரி, மெத்தில் ஐசோசைனைடு, எத்தில் ஐசோசைனைடு எது எடுத்தாலும் சரி, இந்த கார்பன் வந்து எதாக மாறும்னா ஃபார்மிக் ஆசிடாக மாறும். அப்போ ஃபார்மிக் ஆசிட் வந்து ஒரு கம்பல்சரியான ப்ராடக்ட். அது ப்ளஸ் இங்கே என்ன குரூப் இருக்கோ இது வந்து நான் வரோம்னா அமீனாக மாறிஞ்சிருக்கு. அந்த சிஎஸ்ரி வந்து இப்போ இந்த இடத்துல சிஎஸ்ரி என்சினா மெத்தில் ஐசோசைனா மெத்திலமின் கிடைக்கும், எத்தில் ஐசோசைனா வரும் எத்திலமின் கிடைச்சிருக்கும். அதனால் வந்து இந்த எது கம்பல்சரியான ப்ராடக்டாக இருக்கும்னா ஹச்சிஓஹெச். ஏன்னா இந்த என்சி வந்து மாறப்போகிற கிடையாது. அப்போ அந்த கார்பன் எதாக மாறி இருக்குன்னா ஃபார்மிக் ஆசிடாக மாறி இருக்குது. இது ரிமைனிங் காம்பவுண்ட் வந்து எதாக மாறி இருக்குன்னா அமீனாக மாறியிருக்கு. ஸோ ஹைட்ராலிசிஸ் ஒரு மெத்தில் ஐசோசைனைடை ஹைட்ராலிசிஸ் பண்ணுவோம். நீராக பார்க்கும்போது அமீனும் போரணி அமீனும் ஃபார்மிக் அமிலும் கிடைக்கிறது. ஃபார்மிக் ஆசிட் கிடையாது. இதில் எது கம்பல்சரினா ஃபார்மிக் ஆசிட் வந்து கம்பல்சரியான ப்ராடக்ட்டு. ப்ளஸ் நம்ம என்ன ஐசோசைனைடு எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து அமீனாக மாறும். தென் ரிடக்ஷன் ஒடுக்கவனே சிஎஸ்ரி என்சி இதோட நாலு ஹைட்ரஜன் போட்டிருக்கிறோம். ஏற்கனவே அமீனுடைய ப்ரிப்பரேஷனில் பார்த்துருக்குறோம். இங்கே ஒரு ஹச்சும் இங்கே மூணு ஹச்சும் சேரும். அப்போ என்ன இது வந்து சிஎஸ்ரீயாக மாறிடும். இங்கே என்ஹெச்னு வந்துடும். அப்போ எந்த ஐசோசைனைடு எடுத்தாலும் ரிலீஸ் பண்ணுவதுனா என்ஹெச் சிஎஸ்ரீன்னு வந்துடும். ஒரு செகண்டரி மீனுடைய ஸ்ட்ரக்சர் அது என்ஹெச்சோட ரெண்டு அல்கைல் குரூப் சேர்ந்துருக்கணும். இப்போ ஒன்று வந்து கம்பல்சரி எதனால் மெத்திலாக தான் இருக்கும். இந்த கார்பன் வந்து எந்த இந்த ப்ரீவியஸ் ரியாக்ஷன் எப்படி ஃபார்மிக் ஆசிட் கம்பல்சரின்னு பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு மெத்தில் ஐசோசைன் ஒரு ஐசோசைனைடை ரிடியூஸ் பண்ணும்போது ஐசோசைன் ஒடுக்கப்படும் போது அது எதை கொடுக்கும்னா ஒரு செகண்டரி அமீன் ஒரு ஈரின் அமீனை கொடுக்கும். அந்த ஈரின் அமீனில் ஒரு அமீன் வந்து ஒரு குரூப் வந்து கண்டிப்பாக இருக்குன்னா மெத்தில் குரூப்பாக இருக்கும். ரிமைனிங் என்ன ஐசோசைனைடு இருக்கும் அது இங்கே வரும். சப்போஸ் இந்த இடத்துல எத்தில் ஐசோசைனைடு எடுத்திருந்தோம்னா எத்தில் மெத்தில் அமீன் கிடச்சிருக்கும். இந்த இடத்துல புரோப்பைல் ஐசோசைன் எடுத்தோம்னா இங்கே என்ன இருக்கும் புரோப்பைல் மெத்தில் அமீன் கிடச்சிருக்கும். அதனால் இந்த எது வந்து என்ஹெச்சிஎஸ்ரி வந்து கம்பல்சரி. செகண்டரி அமீனில் இருக்கக்கூடிய ஒரு குரூப் வந்து மெத்தில் குரூப்பாக இருக்கும். ரிமைனிங் குரூப் வந்து நம்ம என்ன ஐசோசைன் எடுத்திருக்கோமோ அந்த ஐசோசைனைடு வந்து இங்கே இருக்கும். தென் ஐசோமரைசேஷன் ஐசோமராதல் ஐசோமரைசேஷன் அப்படிங்கிறது என்னது ஒரு காம்பவுண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் மூலம் இன்னொரு காம்பவுண்டாக மாறுறத நான் சொல்கிறோம்னா ஐசோமரைசேஷன் ஐசோமராதல்னு சொல்லுவோம். அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து என்ன செய்யாதுன்னா மாறாது. எலவெண்டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எல்லாம் என்ன செய்யாதுன்னா மாறாது. இப்போ சிஎஸ்ரி என்சிங்கிறது ஹீட் பண்ணும்போது எதாக மாறிங்க சிஎஸ்ரி சிஎன். இப்போ மெத்தில் ஐசோசைனடுங்க எதாக மாறியிருக்கா மெத்தில் சைனடாக மாறியிருக்கு. தென் அடிஷன் ரியாக்ஷன் செயற்கை வினை. செயற்கை வினை அப்படிங்கிறன்னா நம்ம குரூப்ஸ் வந்து அப்படியே ஆட் பண்ணுறதை என்ன சொல்கிறோம்னா நம்ம வந்து செயற்கை வினை அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஆர் என்சி மெத்தில் ஐசோசைனட் ப்ளஸ் எனி ஹேலஜன் போடுறோம். ஹேலஜன் போடும்போது அந்த ஹேலஜன் எங்கே ஆட் ஆகிருக்கு இந்த கார்பனோட ஆட் ஆகி டைஹலஜன் காம்பவுண்ட் வந்து இது வந்து கொடுத்துருக்கு. அடுத்து என்ன ஆட் பண்ணியிருக்கோம் சல்ஃபர் ஆட் பண்ணியிருக்கோம். சல்ஃபர் ஆட் பண்ணி ஆர்என்சி இதோட அப்படி என்ன எஸ் சேர்ந்துடும் அப்போ ஆர்என்சிஎஸ் அல்கைல் ஐசோ தயோசைனேட். இந்த மாதிரி இந்த காம்பவுண்ட் வந்து நிறைய ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே வந்து சிஎன்னா சைனைடு என்சின்னா ஐசோசைனேட் ஞாபகம் வச்சுக்கணும். சிஎன்னா சைனைடு என்சினா ஐசோசைனேடு சிஎன்ஓனா சைனேட் இது வந்து ஐசோசைனேட் அப்படின்னு சொல்லணும். சிஎன்னா சைனைட் என்சினா ஐசோசைனேட் சிஎன்ஓனா சைனேட் என்சிஓனா ஐசோசைனேட். இப்போ சிஎன்எஸ் இதை என்ன சொன்னோம் சைனேட்டுன்னு சொன்னோம். இங்கே சிஎன்எஸ்ன்றதுனால தயோசைனேட்டுன்னு சொல்லணும். சைனைடு ஐசோசைனேட் சைனேட் ஐசோசைனேட். இப்போ இதை இதை எங்கே முடிவு பண்ணி பாருங்கள் இது என்ன வருது சைனேட்னு சொல்லணும்னா அப்போ வந்து தயோசைனேட். அப்போ என்சிஎஸ் என்ன இருக்கும் ஐசோ தயோசைனேட் ஐசோ தயோசைனேட். இந்த 1, 2, 3, 4, 5, 6 காம்பவுண்ட்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம கன்ஃபியூஷன்லாம் ஞாபகம் சைனைட் ஐசோசைனேட் சைனைட் ஐசோசைனேட். அடுத்த நேரம் தயோசைனேட் ஐசோ தயோசைனேட் ஐசோ தயோசைனேட். இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த நேம் கன்ஃபியூஷன் இல்லாமல் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம கிடச்சிருக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து என்ன கிடச்சிருக்கு அல்கைல் ஐசோ தயோசைனேட் வந்து கிடச்சிருக்கு. தென் ஆக்சிடேஷன் ஆர்என்சி இதை ஆக்சிடைஸ் பண்ணுறோம். இட் இஸ் ஆக்சிடைஸ்ட் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் மெர்குரிக் ஆக்சைடு ஆர் ஓசோன். மெர்குரிக் ஆக்சைடை வச்சோ அல்லது ஓசோனை வச்சோ என்ன பண்ணியிருக்கோம் ஆக்சிடைஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே இங்கே என்ன ஆகுதுன்னா இங்கே ஓ வந்து ஆட் ஆயிடுது. அப்போ ஆர்என்சிஓ இப்போ என்ன சொன்னோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த நேம் சொன்னோம் என்சிஓக்கு என்ன சொன்னோம் சைனேட்டுன்னு சொன்னோம். இப்போ அல்கைல் ஐசோசைனேட் சிஎன்ஓனா சைனேட் என்சிஓனா ஐசோசைனேட். இப்போ அல்கைல் ஐசோசைனேட் இந்த ஹச்ஜிஓ இருக்குது. இதில் வந்து HG2O அப்போ ரெண்டு HGO எடுத்திருக்கோம். ஒரு ஓ இங்கே வந்துச்சு இன்னும் ரிமைனிங் ஒரு ஓ இருக்குது. அந்த ஓ தான் இங்கே சேர்ந்து ஆர்என்சிஓ அப்படின்னு சொல்லி கிடச்சிடும். அப்போ அல்கைல் ஐசோசைனேட். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐசோசைனேட். தேங்க்யூ வெரி மச்.